வணக்கம். கோல்டு ட்ரேடிங்கில் இன்றைய சூழல் அப்படிங்கிறது ஓவரால் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம வந்து பாசிட்டிவாக பைக்கு வந்து போகிறது வந்து நல்ல விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். பை சான்ஸ் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணோம். நம்மளுக்கு வந்து 74ங்கிறதே ஒரு பை பாயிண்ட்டுக்கான ஒரு நல்ல பிளேஸ் தான். இப்போது 74ங்கிறது இப்போது 75 கிட்டே இருக்குனாலும் இதுவும் ஒரு நல்ல பிளேஸ் தான். ஏற்கனவே வந்து ஒரு ஹேண்டில் வந்து க்ரீனுக்கு வந்து விழுந்துருக்குது. அதனால் வந்து அடுத்த ஹேண்டில் ஸ்டிக்கில் அந்த பிரேக் அவுட் பண்ணி போகும்போது அந்த ப்ரைஸை வந்து பிரேக் அவுட் பண்ணி போகும்போது அதாவது 77 பிரேக் அவுட் பண்ணி போகும்பொழுது பைக்கு வந்து போய்விடலாம். அப்போது அதுலேருந்து பை போயாச்சுன்னா ஒரு அப்சைடு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மார்க்கெட்டில் வந்து ஹேண்டில் ஸ்டிக் எல்லாமே அப்சைடு அப்சைடுன்னு போகும்போது ஒரு 79-78 நம்ம கிராஸ் 77 கிராஸ் பண்ணி போகும்போது 1980 மேலே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 85 வரையும் போவதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டில். இப்போது அப்சைடு நம்ம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப கம்மி தான். ஏரியா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஹேண்டில் அந்த க்ரீன்லேருந்து இந்த ஹேண்டிலில் வந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸுக்கு வச்சுக்கலாம். அதாவது 1974 வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட். ஸோ அப்போ 1974 மேலே வந்து பையாகவும் கீழே வந்து செல்லாகவும் வச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு சூழல் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட். ஓகே, தேங்க்யூ.